ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான டேட்டா என்ட்ரிஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் நீங்கள் கூகுளில் ஒரு சில டூல்ஸை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும், பர் டேக்கே 1000-2000 மேலே ஈஸியாகவே எண்ட் பண்ண முடியும். அதுவும் ஒரு பேஜுக்கே 225 ருபீலேருந்து 445 ருபி வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்குறாங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஆன்லைனில் ஒரு சில டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக ஒர்க் பண்ணி எண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத லைவாக ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் இந்த ஜாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுறக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே தேவைப்படாது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும், இல்லைன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். அண்ட் நம்ம டிஜிட்டல் லேர்னிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ஜாப்ஸ், ஆன்லைன் மணி ஏர்னிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறோம். அண்ட் ஆல்சோ அவர் சேனல் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் குரூப்ஸ்லையும் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறோம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எவ்ரி மந்த் ஸ்பெஷல் கிவ் அவே ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ உங்களில் 3 லக்கி வின்னர்ஸை சூஸ் பண்ணி பர் ஹெட்டுக்கு 2000, டோட்டலாக 6000 ருபீஸ் கிவ் அவேல ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறோம். அவங்களோட கூகுள் பே ஆர் ஃபோன்பேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு டிசைட் பண்ணிக்கிறோம். இதில் நீங்கள் வின் பண்ணணும்னா இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். அது என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் டன் ஆர் எனி கமெண்ட் பண்ணால் போதும். இவ்வளவே வின்னர் லிஸ்ட் அவர் சேனல் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போவே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கிவ்வே லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். உங்கள் பிஸ்னஸோட ஆப்ஸ், வெப்சைட், ப்ராடக்ட்டுகளை நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சேனலோட ப்ரொமோஷன் மெயில் ஐடி ஆர் இன்ஸ்டா ப்ரொஃபைலுக்கு டைரெக்டாக காண்டக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஒர்க் பண்ணி எயின் பண்ண போகிற வெப்சைட்டோட நேம் பெய்டு ஃபார் ஆர்டிகல்ஸ். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடலாம். அண்ட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டிக்கலை டைப் பண்ணால் போதும், அதுவும் உங்களுக்கு ஓன் ஆர்டிக்கல் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுவும் ஆர்டிக்கலை கூகுளிலிருந்து ஒரு சில டூல்ஸை யூஸ் பண்ணி காப்பி பண்ணி இந்த வெப்சைட்டில் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணால் போதும், அதுக்கான பேமெண்ட்டை உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் கூகுளிலிருந்து ஒரு சில டூல்ஸை யூஸ் பண்ணி ஆர்டிக்கல் எடுத்து எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத லைவாக ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் எக்கச்சக்கமான கேட்டகரியில் ஆர்டிக்கலை க்ரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது என்னென்னா, டெய்லியும் ட்ரெண்டிங்கில் இருக்க நியூஸ் ரிலவெண்ட்டாக இருக்கிற ஆர்டிக்கலையும் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ், கேமிங் ஆர்டிகல்ஸ், எஜுகேஷன் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ், லைஃப் ஸ்டைல், ஹெல்த், டெக், சயின்ஸ், என்டர்டைன்மெண்ட், இது போல் உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியில் ஆர்டிக்கலை டைப் பண்ணி ஈஸியாகவே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இருக்கிற எல்லா டாப்பிக்கான ஆர்டிகல்ஸுமே கூகுளில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணால் போதும், பர் டேக்கு 1000-2000 மேலே ஈஸியாகவே எண்ட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு 10-20 மினிட்ஸில் ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணி எண்ட் பண்ணவங்களோட பேமெண்ட் ப்ரூஃப், அதுவும் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணி எண்ட் பண்ண மாட்டால் டைரெக்டாக உங்கள் பேங்க்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், பேபால், ஸ்கில் இது போல் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி வேணாலும் நீங்கள் எண்ட் பண்ண மாட்டால் டைரெக்டாக உங்கள் பேங்க்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். வாங்க, இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் பண்ணி எண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத லைவாக ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இங்கே ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இது போல் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் ஃபஸ்ட் உங்களோட ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான யூசர் நேம் என்டர் பண்ணுங்கள், அதாவது யாரும் வைக்காத யூனிக் நேமை க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கரண்ட்டாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண பாஸ்வேர்டை எகைன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் ரீஎன்டர் பண்ணுங்கள். ஃபைனலாக மேலே இருக்கிற எல்லா ஆப்ஷனும் என்டர் பண்ணிவிட்டு இந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதும் யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பீன் கிரியேட்டட் அப்படிங்கிற இந்த பாப்அப் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதும் இந்த வெப்சைட்டோட மெயின் பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணி எயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி எயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம நம்மளோட ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு இந்த செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த பர்சனல் செட்டிங்கில் உங்களோட யூசர் நேம், உங்களோட ஃபுல் நேம் இதெல்லாம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட பயோகிராஃபியில் இதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இது போல் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் இமேஜ் கேட்டிருப்பாங்க, இதில் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான ப்ரொஃபைல் இமேஜ் அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சோசியல் மீடியா நெட்ஒர்க்ஸ் கேட்டிருப்பாங்க, இதில் உங்களுக்கான ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாம் உங்களுக்கான சோசியல் மீடியா பேஜஸோட லிங்கை ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான வித்ட்ராவல் மெத்தட் கேட்டிருப்பாங்க, அதுக்கு இந்த சூஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதும் இது போல் பேபால், ஸ்கில், பேடிஎம், ஃபோன்பே இது போல் பேமெண்ட் மெத்தட் விசிபிள் ஆகும். இதில் உங்களுக்கான வித்ராவல் பேமெண்ட் மெத்தடை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வித்ராவல் அக்கௌண்ட் கேட்டிருப்பாங்க, இதில் நீங்கள் பேடிஎம் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பேடிஎமோட ஐடி என்டர் பண்ணுங்கள். ஃபோன்பே செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோன்பேயோட யூபிஐ ஐடி என்டர் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் பேபால் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பேபாலோட இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வித்ராவல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதும் இந்த சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதில் உங்களோட நியூ இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா போதும்.
உங்களோட இமெயில் ஐடி சேஞ்ச் ஆயிரும். அது போல தான் உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களோட கரண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களோட நியூ பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும், உங்களோட பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆயிரும். வாங்க இந்த வெப்சைட்ல ஆன்லைனில் யூஸ் பண்ணி எப்படி ஆர்டிகல் கிரியேட் பண்ணி எயின் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஏட் ஆர்டிகல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஏட் ஆர்டிகல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதும் இது போல் ஒரு பேஜுக்குள்ள வந்துடுவீங்க. இந்த பேஜில் தான் நம்ம ஆர்டிகல் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி எயின் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஆர்டிகல் கிரியேட் பண்ணி எயின் பண்ணுறதுக்காக இங்கே மென்ஷன் ஆகிற டைட்டில், கேட்டகரி, சம்மரி, கண்டென்ட் இதெல்லாமே நம்ம ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும், நமக்கான ஆர்டிகல் ரெடி ஆயிரும். இதில் நீங்கள் மெயினாக ஆர்டிகல் கிரியேட் பண்ணும்போது அந்த ஆர்டிக்கல் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதும் இதில் டெக், சயின்ஸ், ஸ்போர்ட்ஸ், பிஸ்னஸ், லைஃப் ஸ்டைல், ஹெல்த், நியூஸ், கேமிங், எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட் இது போல் நிறைய கேட்டகரிஸ் விசிபிள் ஆகும். உங்களுக்கு எந்த கேட்டகரி சூட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கிற எல்லா கேட்டகரிக்கான ஆர்டிகல்ஸுமே கூகுளில் ஃப்ரீயாகவே அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி சூஸ் பண்ணாலும் ஈஸியாகவே ஆர்டிகல் கிரியேட் பண்ணி எயின் பண்ணிக்க முடியும். அண்டு நீங்கள் முக்கியமாக கேட்டகரி செலக்ட் பண்ணும்போது டெய்லியுமே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற டாப்பிக்கை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஆர்டிகலுக்கு நிறைய கண்டென்ட் ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஹெல்த் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ நம்ம செலக்ட் பண்ண ஹெல்த் கேட்டகரிக்கான ஆர்டிக்கலை கூகுளில் ஒரு சில டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக ஆர்டிக்கலை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத லைவாக ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு கூகுளில் உங்கள் டாப்பிக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு கண்டென்ட்டோட டைட்டில் என்டர் பண்ணுங்கள். ஸோ நான் செலக்ட் பண்ண கேட்டகரிக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற ஹெல்த், இம்யூனிட்டி, ஃபுட் அப்படிங்கிற டைட்டில் என்டர் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இப்போ நான் ஹெல்த், இம்யூனிட்டி, ஃபுட் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது அது ரிலவெண்ட்டாக நிறையா பேஜஸ் விசிபிள் ஆகுது. வாங்க இந்த வெப் பேஜுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பேஜில் பாருங்கள், இம்யூனி சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான 5 ஃபுட்டை மென்ஷன் பண்ணி ஆர்டிக்கல் ரெடி பண்ணிக்கிறாங்க. இந்த ஆர்டிக்கலுக்கான டைட்டிலுக்கு கீழே ஆர்டிக்கலுக்கான பிக்சர் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த ஆர்டிக்கலுக்கான சம்மரி அண்ட் இந்த ஆர்டிக்கலுக்கான கண்டென்ட் இது போல் எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது போல் நீங்கள் எந்த கண்டென்ட் செலக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ஃபார்மேட் படி தான் 1x1 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஆர்டிக்கல் கிரியேட் பண்ணுறதுக்காக கூகுளிலிருந்து எப்படி கண்டென்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட் டைட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேஜில் இருக்கிற டைட்டில் அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ண டைட்டிலில் இந்த டைட்டில் பாரில் பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேட்டகரி ஹெல்த்துன்னு மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சம்மரி கேட்டுக்கிறாங்க. இது எப்படி நம்ம ஆன்லைன்லேருந்து ஒரு சில டூல்ஸும் யூஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். மோஸ்ட்டாக எல்லா வெப்சைட்டில் இருக்கிற ஸ்டார்டிங் பேராகிராஃப் சம்மரியாக தான் இருக்கும். ஸோ இது அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் அப்படியே காப்பி பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆன்லைன்லேருந்து காப்பி பண்ண பேராகிராஃபை சம்மரியில் அப்படியே ஆட் பண்ணிடக்கூடாது. ஆன்லைனில் ஒரு சில டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டை நம்ம ரீரைட் பண்ணணும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நம்ம காப்பி பண்ண கண்டென்ட்டை ரீரைட் பண்ணுறதுக்காக இந்த ஆர்டிக்கல் ரீரைட்டட் டூல் அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளே வந்துடலாம். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஆன்லைனில் காப்பி பண்ண கண்டென்ட்டை கண்டென்ட் டு ரீரைட் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ நம்ம காப்பி பண்ண கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் உங்களுக்கான கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சா கோடை பார்த்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் அப்படியே டைப் பண்ணுங்கள். இப்போ கேப்சாவை டைப் பண்ணதும் நம்ம கண்டென்ட்டை ரீரைட் பண்ணுறதுக்காக இந்த ரீரைட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற க்ரீன் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த ரீரைட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் நம்மளோட கண்டென்ட் ரீரைட் ஆயிரும். இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த சம்மரியில் பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம கிரியேட் பண்ணுற ஆர்டிக்கலில் 3 ஃபீல்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபீல்டு கண்டென்ட். இது எப்படி ஆன்லைன்லேருந்து ஒரு சில டூல்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த சம்மரி பேராகிராஃப் கீழே இருக்கிறது எல்லாமே கண்டென்ட் தான். ஸோ இந்த கண்டென்ட்டில் மேக்ஸிமம் 500 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் 1000 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி இந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணுங்கள். இப்போ நம்ம 1000 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ண கண்டென்ட்டை இந்த ஆர்டிக்கல் ரீரைட் டூலை யூஸ் பண்ணி ரீரைட் பண்ணலாம். அப்படியே இந்த ஃபஸ்ட் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான கேப்சா கோட் என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் கேப்சா கோட் என்டர் பண்ணதும் ரீரைட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ரீரைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் ஆல்ரெடி நீங்கள் என்டர் பண்ண கண்டென்ட்லேருந்து ஸ்பேஸ், ஸ்ட்ரக்சர், அலைன்மெண்ட் இதெல்லாமே ரீரைட் ஆகி நம்மளுக்கு நியூ கண்டென்ட்டாக கிரியேட் ஆயிடுச்சு. இந்த கண்டென்ட்டை அப்படியே கண்ட்ரோல் ஆல் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் காப்பி பண்ண கண்டென்ட்டை இந்த கண்டென்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ நமக்கான கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு ஏதாவது அலைன்மெண்ட் ஆர் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இதெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஆர்டிக்கல் கண்டென்ட்டை கம்ப்ளீட் பண்ணதும் நெக்ஸ்ட் இந்த ஆர்டிக்கலுக்கான பிக்சர் கேட்டிருப்பாங்க. இந்த ஆர்டிக்கலுக்கான பிக்சரையும் நம்ம ஈஸியாகவே ஆன்லைன்லேருந்து எடுக்கலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஆன்லைனில் எந்த ஒரு ஆர்டிக்கலாக இருந்தாலும் இந்த ஆர்டிக்கல் கீழே மோஸ்ட்லி பிக்சர்ஸ் விசிபிள் ஆகும். அது நீங்கள் அப்படியே ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டிக்கலில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணுற கண்டென்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக நிறையா பிக்சர்ஸ் விசிபிள் ஆகும். அது நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்களோட ஆர்டிக்கலில் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் ஆர்டிக்கலை ரிவ்யூ பண்ணுற ரிவ்யூவருக்கு சம் மெசேஜ் சென்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியும், என்னென்ன ஸ்கில்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸையும் கூட இங்கே மென்ஷன் பண்ணலாம். அண்ட் நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இந்த ஆர்டிக்கல் ரெடி பண்ணிக்கிறீங்க இதெல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணலாம்.
ஒன்ஸ் மேலே இருக்கிற டைட்டில், கேட்டகிரி, சம்மரி, கண்டென்ட், ஆர்டிகல், பிக்சர் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட ஆர்டிக்கலை சப்மிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ஆர்டிக்கலை சப்மிட் பண்ணதும் இந்த வெப்சைட் உங்களோட ஆர்டிக்கலை ரிவ்யூ பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த ஆர்டிக்கலை அப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கான பேமெண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நான் சொன்னது போல் ஆன்லைனில் டூல்ஸை யூஸ் பண்ணி பர் டேயில் அன்லிமிட்டடாக எவ்வளோ ஆர்டிகல்ஸ் வேணாலும் அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த வெப்சைட்டில் இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி கூட ஈஸியாகவே ஏர்ன் பண்ண முடியும். அது என்னென்னா ரெஃபரல் லேர்னிங். இதில் உங்களுக்கான ரெஃபரல் லிங்க் தந்துடுவாங்க. அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஆர் உங்களோட சோசியல் மீடியாவிலையோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணால் போதும், அதுக்கான ஏர்னிங் கம்சன் லைஃப் டைம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு லிமிட்டும் இல்லாமல் அன்லிமிட்டடாக ஆர்டிகல்ஸை பப்ளிஷ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேமெண்ட் மெத்தட் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்க. நீங்கள் பேபாலில் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் $3 இருந்தால் போதும், ஈஸியாகவே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதுவே ஸ்கில் அக்கௌண்ட்டில் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் $5 இருக்கணும். அண்ட் பேடிஎம்ல வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் $2 இருக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் ஃபோன்பே அக்கௌண்ட்டில் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் $5 இருந்தால் போதும், ஈஸியாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் பேபாலில் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள்கிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்லைன்னா பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது, இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீட்டெயில் டியூட்டோரியல் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பேபால் டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க. அண்ட் நான் சொன்னது போல் இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆன்லைன் டூல்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக ஆர்டிகல்ஸ் கிரியேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்கள். அண்ட் இது போல் ஆன்லைனில் ஈஸியாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய பெஸ்ட்டான ஆன்லைன் ஜாப்ஸ் நம்ம டிஜிட்டல் ஆன்லைன் சேனல் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஆன்லைனில் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீட்டெயிலு டியூட்டோரியல் வீடியோஸ் நம்ம டிஜிட்டல் ஆன்லைன் சேனல் இருக்குது, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணிக்கிற பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.